ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நாங்க பழங்குடி சமூகத்தை சேர்ந்த திரௌபதி முர்முவை வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டேங்கிறான். அதே சமயத்தில் பழங்குடி சமூகமான குக்கி சமூகத்தின் மீதுதான் இவ்வளவு பெரிய கொடுமை. நீங்க யோசிச்சு பாருங்க, அதே பழங்குடி மக்களுக்காக போராடியவர் ஐயா ஸ்டோன் சுவாமி, பழங்குடி மக்கள் மீதான அடக்குமுறை ஒடுக்குமுறை கைது வழக்கு எல்லாவற்றுக்கும் போராடினார் அந்த 80 வயது முதியவர். அவரை என்ன எவ்வளவு கைது பண்ணி உள்ள போடுறான், கொடும் அடக்குமுறை. அவருக்கு வயதாயிடுச்சு, முதுமை தாழல, கை நடுக்கம் இருக்குது. சிறைக்குள்ள வந்து ஒரு தமிழர்லேருந்து தண்ணி எடுத்து குடிக்க முடியல, கை நடுங்குது. அவர் என்ன கேட்குறாரு, ஒரு உறிஞ்சு குழாய் கொடுங்க, ஒரு ஸ்ட்ரா கொடுங்க, என்னால் தண்ணி அருந்த முடியலன்னு. அப்படி உறிஞ்சு குழாய் கொடுப்பதற்கு 45 நாட்கள் அவகாசம் கேட்டது இந்த பாரதிய ஜனதா. அவரை சிறைக்குள்ளேயே சாகடித்தது அந்த ஸ்டோன் சுவாமியை. அந்த பழங்குடி மக்களுக்காக போராடிய அந்த பெருந்தகையை கொன்றளித்த இந்த பாரதிய ஜனதா இங்கே வந்து நாங்கள் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு வந்து அங்கே ஜனாதிபதி ஆகிட்டும் வேஷம் போட்டுட்ருக்கேன். அவனுக்கு அடிப்படையில் அரசியல் ஒன்றே ஒன்றுதான், பிரித்தாலும் சூழ்ச்சி. அவன் மற்றவனை சொல்லுவான் பிரிவினைவாதி, தேச விரோதியும்பான். ஆனால் அந்த நாட்டின் உண்மையான பிரிவினைவாதி பாரதிய ஜனதா தான். நாடு முழுக்க கொரோனா நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிறது. அந்த கொரோனா நோய் தொற்று பரவுகையில் கொரோனா ஜிகாத் இஸ்லாமிய மக்கள் கட்டவிழ்த்து விடுகிறார் என்று சொல்லி இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பு பரப்புரை கட்டவிழ்த்து விட்டான் இதே பாரதிய ஜனதா. அதே போல அங்கே 2 இனக்குழுக்களை மோதவிட்டு அங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்தாடுறான். இந்த கொடுமையை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எவ்வளவு பெரிய ஒரு நாட்டில் எப்படிப்பட்ட கொடுமை நடக்குது பாருங்க. இதில் இன்னைக்கு காலில் பார்த்தா ஐயா மோடி சொல்றாங்க, குடியரசு நாள் முடிஞ்சிருச்சு, அடுத்த சுதந்திர நாள் வரப்போகுது, எல்லாரும் வீட்டில் தேசிய கொடி ஏற்றுங்க. சரிங்கய்யா, நாங்கள் தேசிய கொடி ஏற்றுறோம், நீங்க என்ன ஏற்ற போறீங்க? நான் பெட்ரோல் விலை ஏற்றுறேன், டீசல் விலை ஏற்றுறேன், முடிஞ்சா கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றுறேன், எல்லாத்தையும் ஏற்றுறேன். நீங்க உட்காந்துக்கிட்டு தேசிய கொடி ஏற்றுங்க. எங்கடா இருக்குது தேசம், எங்க இருக்குது தேசம்? நாட்டுக்கு என்ன வச்சிருக்க? நாட்டை ஒட்டு மொத்தமா விட்டு கொண்டிருக்கிறான் ஒட்டு மொத்தமா. ஆனா வெக்கம் இல்லாம சொல்றான், வெக்கம் இல்லாம நாங்க நாட்டை காப்பாற்ற போறோம். அண்ணாமலை நடவடிக்கை கிளம்பிட்டாரு, தயவு செய்து போங்க, உடம்புல உள்ள கொழுப்பெல்லாம் குறையும், நாட்டுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது. என்ன செஞ்சு கிழிக்க போறீங்க? ஏண்டா உலங்குடிச்சு நாடு முழுக்க நரேந்திர மோடி போனாரு, ஒரு பயனும் இல்ல. இது என்ன விளைய போகுது? நடவடிக்கை பண்ணி என்ன பண்ண போற? பாரதிய ஜனதா எந்த நிலத்துக்கு தேவை? ஏதாவது ஒரு மாநிலம் சொல்றான், பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, வெளிப்படையோட நிர்வாகம் இருக்குது, மது இல்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல, ஒரு மாநிலம் சொல்லு. பாஜக என்ன இருக்கு? பாஜக எதுக்கு? இந்தியாங்கிற நாட்டுக்கு பாரதிய ஜனதா தேவையில்லை. இந்த நாட்டை பிடித்த சனி, நாட்டை பிடித்த பிணி பாரதிய ஜனதா நரேந்திர மோடி. இதில் தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாட்டில் நீ நடபடம் போ, ஒருபடி மண் கூட மிஞ்சாது உனக்கு. 2014 மோடி அலை வீசுகிறதுன்னு சொன்னான், மோடி அலை வீசுகிறதுன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் 2014 தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா மண்ணை கவியது. 2019 அறுதி பெரும்பான்மையோடு பாஜக வெற்றி பெற்றான் தமிழ்நாட்டில் மண்ணை கவனா. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்த பாஜகவை சார்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேற்க பயந்தான். இதாண்டா தமிழ்நாடு? உன்னால மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு ஓட்டே வைக்க முடியல. நீ ராமேஸ்வரத்துக்கு மோடியை கொண்டு வருவேங்க, கொண்டு வா, தயவு செஞ்சு கொண்டு வா, தயவு செஞ்சு கொண்டு வா. மோடிக்கு தமிழன் அடித்தா எப்படி இருக்குன்னு தெரியட்டும். காலம் காலம் வஞ்சித்தல்ல, ஆரிய திமிர்ல, அதிகார திமிர்ல, ஆட்டம் ஓட்டல்ல, எவ்வளவு கொடுமை பண்ண. நீ ராமேஸ்வரத்துக்கு வா, உன்னை தள்ளி கடல் தடமா லேம்பர். நீ வா, பாரதிய ஜனதாவுக்கு இந்த மண்ணு தான் பாட. எங்கள் பாட்டன்கள் ஆரிய ஆரிய மன்னர்களை வென்ற கனக விஜயன் போல இந்த பிள்ளைகள் பாரதிய ஜனதா வீழ்த்தி முடிப்போம். இந்த காலம் வேற, இந்த நிலம் வேற.